ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். முதல்ல வார வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கும் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு உன்னத கலைஞனை பற்றி அவருடைய பாடல்களோட சில சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் கேட்டுட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அந்த வரிசையில் தமிழ் சினிமாவுடைய ஒரு மாபெரும் கலைஞனை பற்றி நம்ம பேச போகிறோம். நடிப்புக்கு ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு இவரை சொல்லலாம். தென்னிந்தியாவின் மெர்லின் பிராண்டோ அப்படின்னு இவரை சொல்லலாம். பிரெஞ்சு அரசாங்கம் செவேலியர் விருது கொடுத்த முதல் இந்திய நடிகன் அப்படின்னு இவரை நம்ம சொல்லலாம். கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே விருதுகளை கௌரவப்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். வி சி கணேசன் என்கிற நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா நடித்து வெளிவந்த சில சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களோட அவரை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிறீங்க. அண்ணன் தங்கை பாசனாலே இன்னைக்கும் ஞாபகம் வர பாசமலர் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலோடவே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல் வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்து. வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளன் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பல வெல்லு ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடோ. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளம் தென்றலே
வளர்ப்புதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில திரு சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சி. With me, RJ Mirchi Sendhil. Aagaya pandalli ponjalaadu namma Aagaya pandalli ponjalaadu namma poonam povuma ullam ange odu namma படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் சார் இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் சார் பி சுஷீலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர் ஜே மிர்ச்சி செந்தில். நம்ம சிவாஜி கணேசன் ஐயா 7 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லியும் இவர் அவர் பேச்ச மீறி போய் ஒரு டிராமா ட்ரூப்ல சேர்ந்துட்டாராம். அங்கதான் இவர் நடிப்போட படிப்பையும் நாட்டியத்தையும் பாடலையும் இப்படி பல கலைகளையும் அவர் கத்துக்கிட்டார். அவர் ஒரு டீனேஜராக இருந்த டைமில் நிறைய ஹீரோயின் ரோல்லாம் நடிச்சிருக்காராம். பிற்காலத்தில் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும், அது ஒரு மாடர்ன் இளைஞனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வயதான கேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ராஜா கெட்டப்பில் வந்தாலும் சரி, இல்லை ஒரு கடவுளுடைய வேஷத்தில் வந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்தாலும் சரி, ஒரு கிராமத்து ஒரு விவசாயியாக வந்தாலும், அப்படியே அந்த கதாபாத்திரமாக அவர் மாறி நடித்ததற்கு அந்த ட்ராமா ட்ரூப்பில் அவர் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிவாஜி கணேசன் ஐயா கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அவருடைய வசன உச்சரிப்பு. ஒரு வசனத்தை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டாலே அது எத்தனை பேஜ் வசனமா இருந்தாலும் அப்படியே மனப்பாடமா சொல்லுவாராம். இவருடைய டெக்னிக் என்னன்னா, இவர் டைலாக் பேப்பரை இவரே எடுத்து படிக்க மாட்டாராம், பக்கத்துல ஒருத்தரை படிக்க சொல்லி இவர் மேக்கப் போட்டுட்டே அதை கேட்பாராம். அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து நடிப்பாராம் பாருங்க, ஒட்டு மொத்த யூனிட்டுமே அசந்து போய் நிற்பாங்களாம். இவர் முதன் முதல்ல சினிமாவில் நடிக்க வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை.
என்னன்றத வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி புதையல் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில சி எஸ் ஜெயராமன் சார் அண்ட் பி சுஷிலாமா பாடிய இந்த பாடலை கேட்க போறீங்க. ஒன்லி ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் சார் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். கண்ணோடு கொஞ்சம் தலையழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே பாயும் கடலோரம் இளமாங்கள் போலே விளையாடி இசை பாடி விளையாலே உறவாடி இன்பம் காணலாம் விண்ணோடும் முதலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் சங்கீத தென்றலிலே கதிராடும் பூங்கொடியே சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே பாடி பிரியாலே உறவாடி சிவாஜி கணேசன் சாருடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் சார் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். வாரா வாரம் வர இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியை நீங்க ஃபாலோ பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் பாவை உன் முகம் பா
இல்லை விலை ஏதும் இல்லை ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை வேறேதும் இல்லை பாலும் பழமும் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் சார் பி சுஷிலாமா பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல்ல வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். நம்ம சிவாஜி கணேசன் ஐயா சினிமால நடித்து வெளிவந்த முதல் படம் பராசக்தி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பராசக்தி படத்துல அவர் நடிக்க வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆக்சுவலி இந்த பராசக்தின்றது அப்ப ரொம்ப பாப்புலரா இருந்த ஒரு மேடை நாடகம். அதே காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு என் தங்கை அப்படின்னு இன்னொரு மேடை நாடகமும் இருந்துச்சான். அந்த மேடை நாடகத்துடைய கதாநாயகனாக நம்ம சிவாஜி கணேசன் சார் மேடைகளில் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்றாக்கி ஒரு சினிமாவாக தயாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண காலகட்டத்தில் இந்த என் தங்கை அப்படின்ற அந்த ஒரு மேடை நாடகத்தை எழுதிய அந்த கதாசிரியர் ஆல்ரெடி இந்த கதையை ஒரு சினிமா தயாரிக்கும் நிறுவனத்துக்கு வித்துட்டு இருந்திருக்கார். என் தங்கை கதையை வாங்கின அந்த சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்போ வளர்ந்து வந்துட்டு இருந்த எம்ஜிஆர் அவர்களை கதாநாயகனாக வச்சு அந்த படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பராசக்தி கதையை வாங்கின நேஷனல் பிக்சர்ஸ் அண்ட் ஏவிஎம் நிறுவனம் யாரை ஹீரோவாக போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் திரு தந்தை பெரியார் அவர்கள் என் தங்கை நாடகத்தில் நடித்த அந்த கணேசன்ற பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறான், அவனே இந்த படத்தில் கதாநாயகனாக நீங்கள் ஏன் போடக்கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணாராம். நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பராசக்தி படத்தில் நம்ம சிவாஜி கணேசன் சாரை ஹீரோவாக அறிமுகம் செஞ்சாங்க. ஆனால் அங்கேயும் கதையில் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஒரு 2000 அடி படத்தை ஷூட் பண்ணி பார்த்த திரு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள், என்னப்பா படத்துடைய ஹீரோவுக்கு பர்சனாலிட்டியே இல்லையே, ரொம்ப ஒல்லியாக இருக்கானே, பேசாமல் ஹீரோவை மாற்றிடலாமா அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணாராம். ஒருவேளை அப்போ ஹீரோவை மட்டும் மாற்றிருந்தா தமிழ் சினிமா ஒரு மாபெரும் கலைஞரை இழந்திருக்கோம் இல்லையா? பட் அந்த சிச்சுவேஷனில் என்ன ஆச்சுன்றதை தொடர்ந்து வந்து சொல்கிறேன். அதற்கு முன்னாடி சொர்க்கம் படத்திற்காக எம்எஸ் விஸ்வநாதன் சாருடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய இன்னொரு அழகான பாடலை கேட்க போறீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல்ல வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். உன்மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை பொன்மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கும் வணக்கும் யோகமே நீவா வைரமோ என்னசம் வாழ்விலே பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வெட்டின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாரே
சுகத்தில் மிதப்பே வீரனாது திருமகை சம்மதம் தருகிறாய் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே பொன்மகள் வந்தாய் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக நீங்க கேட்டுட்டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில திரு சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் சார் கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளில் பாடின பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில்.
பராசக்தி படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சு 2000 அடி படத்தை ஷூட் பண்ணிட்டு அதை போட்டு பார்த்த திரு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள், படத்துடைய ஹீரோ ரொம்ப ஒல்லியா இருக்கானே, பேசாம ஹீரோவை மாத்திடலாம் அப்படின்ட்டு அப்ப தெலுங்கு ஹீரோவா இருந்த திரு நாகேஸ்வர் ராவ் அவர்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா இந்த படத்துடைய இன்னொரு தயாரிப்பாளர்களா இருந்த நேஷனல் பிக்சர்ஸ் இல்ல சிவாஜி கணேசன் தான் தொடர்ந்து இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்ததுனால தொடர்ந்து நம்ம சிவாஜி சாரியே இந்த படத்துடைய ஹீரோவா நடிக்க வச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நல்லா 1 மாதம் சிவாஜி சாரை நல்லா சாப்பிட வச்சு நல்லா கொஞ்சம் வெயிட் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் எங்கெங்கெல்லாம் திரு மெய்யப்ப செட்டியார் அவருக்கு இந்த சீன்லாம் கொஞ்சம் மாற்றி எடுக்கணும்னு விருப்பப்பட்டாரோ அதெல்லாம் ரீஷூட் பண்ணி அந்த படத்தோடு இணைச்சாங்களாம். முழு படத்தையும் போட்டு பார்த்த திரு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அசந்து போயிட்டாராம். இப்படி பல தடைகளை மீறி இந்த படம் 1952 ஒரு தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சான். ரிலீஸ் ஆனவனே பார்த்தா பல பேர் இந்த படத்தை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே இந்த படத்தை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். பட் அதெல்லாம் மீறி இந்த படத்துடைய வசனத்துக்காகவும் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இந்த படம் பயங்கரமாக பேசப்பட்டு கிட்டத்தட்ட 175 நாட்கள் ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு மாபெரும் கலைஞனை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சது. And you know, the rest is history. இவ்வளவு நேரம் பராசக்தி படத்தை பத்தி பேசிட்டு அதுல இருந்து ஒரு பாடல் போடலன்னா எப்படி? ஆர் சுதர்சனம் அவர்களுடைய இசையில சி எஸ் ஜெயராமன் அவர்கள் பாடிய பராசக்தி படத்துல இருந்து ஒரு வித்தியாசமான பாடல். எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க, ஆகாரம் எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடி வாங்க என்ற அனுபவ பொருள் விளங்க, அந்த அனுபவ பொருள் விளங்க காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க, காக்கை அண்ணாக நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க, காக்காகன ஒன்னாக கூடுறீங்க வாங்க கா கா கா. சாப்பாடு இல்லாம தவிக்கிருந்த எனக்கு பாடு போட்டு மனம் குமுறிருந்த, சாப்பாடு இல்லாம தவிக்கிருந்த எனக்கு பாடு போட்டு மனம் குமுறிருந்த, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க, உயிர் காப்பாத்த கஞ்சி தண்ணி ஊத்துங்க என்றால் காப்பாட போடுறாங்க பாருங்க, அந்த கண்டாளர் எங்கவே கன்னலமும் நீங்கவே காரணி வீதியிலே பாடுங்க ராகம் கா கா கா. எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, எச்சிலை தண்ணிலே எரியும் சோத்துக்கு பிச்சைக்காரர் சண்டை ரோட்டிலே, இழைத்தவந்தாலும் தவன் இனச்சண்டை பணச்சண்டை, இழைத்தவந்தாலும் தவன் இனச்சண்டை பணச்சண்டை, எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க, பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க, பச்சமாயிருங்க பகிர்ந்து வாழுங்க பழக்க சமாத்தாதீங்க எங்க பாடுங்க கா கா கா. திரு சிவாஜி கணேசன் சாருடைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் சார் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். வாரா வாரம் வர இந்த சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியை நீங்க ஃபாலோ பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாலையில் ஓர் மல்லிகை
இங்கு நான் தான் தேன் என்றது வரை உறவு படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் சார் இசையில கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு பி சுஷீலாமா டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சியில வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். சிவாஜி கணேசன் சாருடைய நடிப்பை பத்தி பக்கம் பக்கமா நம்ம பேசிக்கிட்டே போலாம். அவருக்கு இருந்த மத்த இன்ட்ரெஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிவாஜி கணேசன் சாருக்கு ஹார்ஸ் ரைடிங்னா ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் அவருடைய மகன் பிரபுவை ஹார்ஸ் ரைடிங்ல எல்லாம் பயிற்சி பெற வச்சாராம். இன்ஃபேக்ட் அவருக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அவருடைய மகன்கள்லாம் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மெடல்லாம் வின் பண்ணணும்லாம் கூட அவர் ஆசைப்பட்டாராம். அண்ட் நம்ம சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. சேப்பாக்கில் எந்த மேட்ச் நடந்தாலும் மேக்ஸிமம் அவர் நேராக போய் பார்க்கறதுக்கு விருப்பப்படுவாராம். அண்ட் லேட்டர் ஆன் அவர் சச்சின் டெண்டுல்கருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேனா. இன்ஃபேக்ட் சச்சின் டெண்டுல்கர் டிவியில் அவுட் ஆயிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் டிவியை ஆஃப் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். ப்ரூஸ்லி படங்கள்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. சாப்பாடு விஷயத்தில் அவர் ரொம்ப ஒரு டேஸ்ட்ஃபுல்லான ஒரு பர்சன். அண்ட் அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் போக முடியாது, சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் மற்ற விஷயங்களை பேசவே முடியுமா. இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான குவாலிட்டிஸ் இருந்த நம்ம சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு அவருடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தா வார வாரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணு விருப்பப்பட்டீங்கன்னா சரிகமா தமிழ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லணுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் காலத்தில் உங்களுடைய கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து சாந்தி படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய இன்னொரு அழகான பாடல் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி சேர்ந்து. யார் அந்த நிலை
கேட்டுட்டிருக்கிறது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் நிகழ்ச்சியில திரு சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல் நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே. பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம். புத்த
புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம். விட்டதும் பாதைகள் மாறினோம், கடமையும் வந்தது கவலையும் வந்தது. பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும், பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும், நூறு சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே, சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே, அமைதி எங்கே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள். பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய், எண்ணமே சுமைகளாய் இதயமே பாரமாய், தவறுகள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான், தவறுகள் செய்தவன் எவனுமே அழுகிறான் எவனுமே அழுகிறான். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் நண்பனே. உயர்ந்த மனிதன் படத்திற்காக வாலி ஐயாவுடைய வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் சருடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் சார் பாடிய பாடலை கேட்டீங்க. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் சிவாஜி கணேசன் ஐயா ஸ்பெஷல்ல வித் மீ ஆர்ஜே மிர்ச்சி செந்தில். சிவாஜி சாரை பத்தி சொல்லும்போது, என்னைக்கு சிவாஜி கணேசன் செட்டுக்கு லேட்டா வரானோ அன்னைக்கு அவன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரான். அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டியில அவ்வளோ சின்சியரா இருப்பாராம். இன்ஃபேக்ட் அவர் கூட நடிக்கிற நடிகர்கள்லாம் இவருடைய பங்க்சுவாலிட்டியை பார்த்து பயந்து நடுங்குவாங்களாம். 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா 6:30 மணிக்கு ஃபுல் மேக்கப்போட அங்கே வந்து ஸ்பாட்டில் நிற்பாராம். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் அடுத்து எப்போ பிரேக்குன்னு சொல்கிறாரோ அப்போ தான் அந்த செட்டை விட்டே வெளியில் போவாராம். அது வரைக்கும் செட்டில் உக்காந்து மற்ற நடிகர்கள்லாம் எப்படி நடிக்கிறாங்க, இவர் இல்லாத காட்சியில் கூட மற்றவங்க எப்படி நடிக்கிறாங்கன்றத கீனாக அப்சர்வ் பண்ணுவாராம். நடிப்புன்னு வந்துட்டா இவரை மீறி ஒருத்தங்க நடிக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட கடைசி வரைக்கும் இருந்தாராம். தமிழில் 228 படங்கள், தெலுங்கில் 19 படங்கள், மலையாளத்தில் 3 படங்கள், கன்னடத்தில் 2 படங்கள், ஹிந்தியில் 3 படங்கள் அப்படின்னு 300க்கும் மேற்பட்ட படங்களை திரு சிவாஜி கணேசன் ஐயா நடித்திருந்தாங்க. எத்தனையோ விருதுகள் வாங்கியிருந்தாலும் ஒரு தேசிய விருது கூட வாங்கலையே அப்படின்ற வருத்தம் என்றைக்குமே